வணக்கம். விதை தீவிலிருந்து பிரியா ராஜநாராயணன். நிறைய மிளகாய் ரகங்கள் வந்துட்டு பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெய்மிளகாய். நெய்மிளகாயில் எங்கள் கைவசம் இருக்கிறது இது வரைக்கும் ஒரு 5 நெய்மிளகாய் ரகங்கள் இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு 2 ரகங்களை செடியில் பார்க்கலாம். மெத்த ரகங்களாம் காய்ப்பு வந்ததுக்கப்புறமா பதிவு பண்ணுறேங்க. இது வந்துட்டு ஒரு மிளகாய் ரகம். இதை வந்துட்டு நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க. இந்த ரகம் பாருங்கள், இதோடய இலைத்தன்மையில் கொஞ்சம் சுருண்ட மாதிரி தான் தெரியும். மேக்சிமம் நெய் மிளகாய் ரகங்கள் பூராமே இலைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க. இது பாருங்கள், காய் பகுதி எல்லாம் கொஞ்சம் மேல் நோக்கி காய்க்கும். இதுதான் காய், நல்ல பெருசாகவே இருக்கும் இந்த ரகம். இதில் வந்து ஒல்லியாக நீளமாக இருக்கக்கூடிய ரகம் இருக்குது. தக்காளி மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய நெய் மிளகாய் ரகம் இருக்குது. இதிலே இதே மாதிரி ரகம் கொஞ்சம் சிறுத்து வரக்கூடிய ஒரு ரகமும் உண்டு. ஆனால் இது எல்லாத்துலேயுமே காரத்தன்மை, சுவை இது எல்லாமே மாறுபடும். இருக்கிற 5 ரகத்துலேயுமே இந்த மாதிரி மாறுபாடுகள் உண்டு ரகங்களுக்கு. கொஞ்சம் பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் சுவை மனத்தில் மாறுபாடு இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரகம் நல்லா இந்த அளவுக்கு பெருசாக இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7-part சில்லி மாதிரியே இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருக்கும். 7-part கிடையாதுங்க, இது பக்கா நெய்மிளகாய். இதோடய காய்ப்பகுதி இப்படி தான் இருக்கும். எப்போவுமே பழுத்தா தான் அந்த மனம் தெரியும். பச்சையில் வந்து பிச்சு பார்த்திங்கன்னா அந்த மனம் தெரியாது. இந்த ரகம் பார்த்திங்கன்னா காரத்தன்மை ரொம்ப அழகு, ரொம்பவே அளவு வந்து ஜாஸ்திங்க. ஸ்கல்வி வேல்யூவில் பார்த்தீங்கன்னா புட் ஜெல்லாக்கியாவே 1 million மேலே இருக்கும். இதுவும் அதுக்கு மேலே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த மிளகாயை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சும்மா இப்படி லைட்டாக இப்படி பிச்சுட்டு முகர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெய் ஸ்மெல் அடிக்கும். இந்த ரகம் பர்டிகுலராக இந்த ரகம் அதிகப்படியான நெய் மணம் இருக்கக்கூடிய ரகம். கொடைக்கானல் தாண்டி குடியேறியாலெல்லாம் ஒரு தக்காளி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெய் மிளகாய் வகைகள் உண்டு. அதை விட இது வந்து மனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லைட்டாக அப்படி பிச்சுட்டு முகர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெய் மணம், ஆனால் மூக்கில் வந்து அந்த காரத்தன்மை ஏறவே ஏறாது. நெய் ஸ்மெல் மட்டும்தான் உள்ளே போகும். ஆனால் இதை லேசாக நீங்கள் வாயிலையோ இல்லை அந்த கை ஸ்கின்லேயோ வச்சுட்டிங்கன்னா பயங்கரமாக எரியும், அவ்வளோ காரத்தன்மை. அதை விட ஜாஸ்தி நெய் மணமும் உண்டு. இதுதான் இந்த ரகத்தினுடைய ஸ்பெஷல். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். சைஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது மிளகாய். ஒரு மினி நாம் ஏற்கனவே எங்களோட பதிவில் பார்த்துருப்பீங்க, சாம்பார் மிளகாய் பார்த்துருப்பீங்க, அந்த சாம்பார் மிளகாய் சைஸுக்கு தான் இதுவும் இருக்குது. காரத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி. சாம்பார் மிளகாய் காரம் இருக்காது, இது காரத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நெய் மிளகாய். இது பார்த்திங்கன்னா சாம்பார் பருப்பு இல்லை ஒரு உப்புமா ஏதாவது பண்ணினீங்கன்னா ஒரு மிளகாய் மட்டும் இது பண்ணி தாளிப்பில் போட்டிங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும். அதில் பூரா நெய் ஊற்றி சமையல் பண்ண மாதிரி அந்த டிஷ்ஷே இருக்கும். ஒரு சாம்பாருக்குள்ளது போட்டிங்கன்னா கூட சாம்பாரில் நெய் ஊற்றினீங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு மனம் அதில் வந்து கிடைக்குங்க. காரமும் அதுக்கு வந்து கிடைக்கும். ஒரு மிளகாய் யூஸ் பண்ணினாலே போதும், ஒரு நாளைக்கு ஒரு மிளகாய். ஆனால் இந்த மாதிரி பழமாக இருக்கும்போது தான் நாம் வந்துட்டு இந்த மாதிரி பழமாக இருக்கும்போது தான் பயன்படுத்தணும். அப்போ தான் அதனுடைய நெய் அந்த மனத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். காயில் வந்து அந்த ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஸோ இது ஒரு ரகம். ஒரு ரகம் பற்றி பார்த்தீங்க, இது வந்துட்டு இன்னொரு ரகம். இது 2 வருடமே பழமை வாய்ந்த செடி தான். இது பார்த்திங்கன்னா நான் தரையில் தான் இதை வச்சுருக்கிறேன். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா இப்போ காய்ச்சி நிறையா முடிஞ்சிருச்சு. இதனுடைய விதைகள் நிறைய வீட்டுக்கு நேரில் வந்தவங்களுக்கு நிறையா கொடுத்துருக்குது. இது பாருங்கள், இதில் ஒரு மிளகாய் இருக்குது. அதனுடைய இதுக்கும் இதுக்கும் பாருங்கள் பழமாக இருக்குது. ஷேப்லேயே உங்களுக்கு வித்தியாசப்படும். அதே மாதிரி சைஸ் வந்துட்டு அது மாதிரி பெருசாக இருக்காது. இதோடைய இலை அமைப்புகளும் பாருங்கள். இப்போ திரும்பவும் இது வந்து பாருங்கள் பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நீண்ட நாட்களுக்கு இருந்து காய்க்கக்கூடியது. நெய் மிளகாய் எல்லாமே அப்படி தாங்க. வருடம் கழிந்தும் கூட அது பாட்டுக்கு இப்படி பூக்கும். காய் காய்ச்சதுக்கப்புறமா இலை கொட்டி திரும்பவும் புதுசாக இப்படி இது வந்து புதுசாக இப்போ தலைவெடுத்துருக்குது. தலைவெடுத்து திரும்பவும் காய்க்க ஆரம்பிக்கும். இப்படி வந்துட்டு ரெகுலராக ஆண்டு முழுதும் அது பாட்டுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ரகங்கள்ங்க. இது பாருங்கள் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கும். இந்த பாருங்கள் அங்கே பார்த்ததோடைய இது பாருங்கள். இது வந்து ஏற்கனவே பார்த்த முதல் நெய் மிளகாய் ரகம், குண்டு ரகம். இது நல்லா பல்பியாக பெருசாக இருக்கக்கூடிய ரகம். இந்த ரகம் வந்துட்டு அடுத்த ரகம், 2வது ரகம். கொஞ்சம் ஒல்லியாக நீட்டமாக இல்லாமல் ஓரளவுக்கு தான் இருக்கும், குட்டையாக இருக்கும். ஏன்னா இதிலே கொஞ்சம் நீட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ரகமும் உண்டு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது அதே மாதிரி தான் பிச்சு பார்த்திங்கன்னா நல்ல நெய் மணம் இருக்கும்.
சரிங்களா. ஆனால் இதை தாராளம் நீங்கள் வாயில் அந்த பழத்தை வைக்கும்போது காரத்தன்மை இருக்காது, ஒரு சின்ன ஒரு இனிப்பு சுவை வந்துட்டு வந்துட்டு போகும், ஒரு இனிப்பு சுவை வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ரகத்தில் இனிப்பு சுவை வந்து அப்புறம் காரம் இருக்கும், காரமும் இருக்கும் இனிப்பு சுவையும் இதில் வரும். ஸோ இது ஒரு நெய் மிளகாய் ரகம். ஸோ இது வரைக்கும் ஒன்று ரெண்டு பார்த்துருக்குறீங்க. இந்த ரெண்டு ரகத்தை பற்றி செடியில் வந்து இப்போ பார்த்துருந்தீங்க. இன்னொரு ரகம் தக்காளி மாதிரி இருக்கக்கூடியது, பழம் வந்ததுக்கப்புறமா அது பண்ணுறோம். இந்த மாதிரி தான் இருக்குங்க பின்பகுதி, இப்படி தக்காளி மாதிரி இருக்கும். இதுவும் நல்ல காரமும் உண்டு, நெய் ஸ்மெல் அடிக்கக்கூடியதுங்க இந்த ரகம் சரிங்களா. ஸோ ஒன்று ரெண்டு, இது வந்து மூணாவது ரகம். இதை பற்றியும் உங்களுக்கு தனிப்பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது தவிர இன்னொரு ரகம் பார்த்திங்கன்னா இது, இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா நண்பர் கொடுத்தது, அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நெய் மிளகாய். இது இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் நீட்டமாக வரக்கூடியது, பட்டரி ஸ்மெல் இருக்குதுன்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. இதை வந்துட்டு இதுலேயும் வந்து காய் இந்த இதிலே வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா நல்லா தெரியுதுங்க, அந்த மணம் வந்துட்டு நல்லா தெரியுது. ஸோ இது ஒரு ரகம், இதையும் விளைய வச்சு இதனுடைய வீடியோவும் தனியாக வந்துட்டு உங்களுக்கு பதிவு பண்ணுறோம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி ரகங்கள் இருக்குது, ஒருவேளை இதே மாதிரி கூட உங்களுக்கு ஏதாவது பக்கம் கிடைக்கலாம், அது வந்து இது எதுக்கடா அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் தயவுசெய்து வாங்கி உங்கள் வீட்டு தோட்டங்களில் வந்துட்டு வளங்க, அதுக்காக தான் இந்த தகவல் கொடுக்குறோம். ஸோ வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ரகம் முடிஞ்சது. ஐந்தாவதாக ஒரு ரகம் என்ன அப்படின்னா, அது இப்போ தான் நாங்கள் நட்டுருக்கிறோங்க, மஞ்சள் ரகம். மஞ்சள் கலரில் பழம் வந்து இது மாதிரி இருக்கும், பழுத்துச்சுன்னா நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும், அது வந்து நல்ல நெய்மணம் இருக்கும், ஆனால் ஸ்வீட்டாக இருக்கும். இதெல்லாம் காரமாக இருக்குதுங்க இல்லையா, அது வந்துட்டு நெய்மணத்தில் இனிப்பு சுவையோடு இருக்கக்கூடிய மஞ்சள் ரகம். ஸோ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த மஞ்சள் ரகத்தோட அஞ்சு, ஆறாவதாக ஒரு ரகம் என்னன்னா இதே மாதிரியே இருக்கும், காய் வந்து பச்சையாக காய்க்காது, இது எல்லாமே பச்சையாக காய்க்குது, பழுத்துச்சுன்னா அப்படி சகப்பாகுது. அந்த ரகம் பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை வெள்ளேர்னு பால் கலரில் இருக்கும், நல்ல வெள்ளையாக பால் கலரில் இருக்குது. அது இப்போ எங்கள் சொந்த ஊர் தென்காசியில் அங்கே இருக்குது. அந்த ரகத்தையும் கூடிய விரைவில் வளர்த்து காய் பழங்களோடு உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ மொத்தம் ஆறு நெய் மிளகாய் வகைகள் இருக்குது. இது தவிர உங்கள் ஊர் பக்கங்களில் வேறு ஏதாவது நெய் மிளகாய் வகைகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம், அதையும் மீட்டெடுத்து நம்ம பரவலாக்கலாம். இந்த ரகங்கள் எல்லாமே பரவலாக்க செய்யணும், ஒருத்தரே இது வந்து செய்ய முடியாதுங்க, இது ஒரு டீம் ஒர்க்காக தான் செயல்பட்டு செஞ்சிட்ருக்குறோம். உங்களுடைய ஒத்துழைப்புகளும் வேணும், இதில் விருப்பம் இருக்கிறவங்களாம் தெரிவிங்க, உங்களுக்கு விதைகளை அனுப்புகிறோம். நம்ம வந்து அவங்கவுங்க ஊருக்கு நாங்கள் அனுப்புகிற விதைகளை, நிறைய பேத்துக்கு விதைகள் அனுப்பப்பட்டிருக்குது, அனுப்புகிற விதைகளை வெளியில் எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஊர்களுக்கு நீங்கள் பரப்பினாலே இந்த மாதிரி ரகங்கள்லாம் பாதுகாக்கப்படும், அதே மாதிரி பரவலாக்கவும் படுங்க. ஊரில் எல்லாருக்குமே எல்லா ரகங்களும் கிடைக்கிற மாதிரி எளிமைப்படுத்தணுங்க, அதுக்கு உங்களோட எல்லாத்தோட ஒத்துழைப்பும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி பல அரிய ரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா விதை தீவோட ஸ்டே பண்ணியிருங்க, கண்டிப்பாக பல அரிய ரகங்களை பற்றி உங்கள் மனதில் பதிவும் செய்வோம், விதைகளை வந்து பரவலாக்கவும் செய்வோம். மீண்டும் இதே மாதிரி நல்ல அரிய ரகங்களோடு பார்ப்போம். இதை பாருங்கள், இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். இது வந்துட்டு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சாம்பார் மிளகாய், இதே மாதிரி நல்ல வெள்ளையாக இருக்கும். அந்த இன்னொரு நெய் மிளகாய் ரகம் பக்கத்தில் இருந்தது, அதனால் ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோமேனு சொன்னேன். மீண்டும் இது மாதிரி பல அரிய ரகங்களோடு சந்திக்கிறோம். வணக்கம்.